ஹாய், நான் உங்கள் ஜானி. இன்றைக்கு மக்கள் திலகம் நிஜத்திலும் ஹீரோ தான் அப்படிங்கிற பதிவோடு வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்கள் திலகம் அவர்கள், மக்கள் திலகம் அவர்களை வந்து நிஜத்திலும் ஹீரோ தான் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா எம்ஏ திருமுகம் அவர்கள். இவர் யார் அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியாது. இவர் வந்து தேவரோட தம்பி. தேவர் தயாரித்த அனைத்து திரைப்படங்களுக்கும் இயக்குனர் யார் அப்படின்னா எம்ஏ திருமுகம் அவர்கள் தான். தேவர் அவர்களுக்கு நேரெதிர் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தேவர் அவர்கள் 1960களில் எம்ஜிஆர், அது மட்டும் இல்லாமல் சரோஜா தேவி, கேவி மகாதேவன், எம்ஏ திருமுகம் இவங்க தான் அவங்களுடைய கூட்டணி. அது மட்டும் இல்லாமல் அந்த திரைப்படத்தின் பாடல்கள் எழுதுவது யாருன்னா கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். இப்படி தான் அவங்களுடைய கூட்டணியில் 30 நாளில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுவார். அதிகபட்சம் 30 நாள், குறைஞ்சபட்சம்னு பார்த்தா 15 நாளில் படத்தை ரிலீஸ் பண்ணுவார். இது எப்படி சாத்தியம்னு சொல்லி எல்லா ப்ரொடியூசருமே மண்டையை உடச்சிக்கிட்டாங்க. ஆனாலும் அவர் திட்டமிட்டபடி படத்தை சொன்ன மாதிரியே முன்னாடியே சொல்லுவார் ரிலீஸ் டேட்டை. இந்த படத்தை இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரியே ரிலீஸ் பண்ணுவார். அவருடைய திரைப்படங்களில் அதிகமாக மிருகங்கள் தான் நடிக்கும். அது மாதிரி அவர் மிருகங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப பதுசாக அவர் சொல்கிற பேச்சு கேட்குற மாதிரி தான் அவருடைய மிருகங்கள்லாம் பழக்குவார், பழகிக்குவார். அவர் அதுக்கிட்ட ரொம்ப அன்பாக பாசமாக இருப்பார் தேவர் அவர்கள். ஆனால் அதற்கு நேரெதிர் எம்ஏ திருமுகம் அவர்கள். அவருக்கு மிருகங்கள்னாவே ரொம்ப பயம். ஏன் அது கிட்ட போறது கூட அவர் பயப்படுவார். ஏன்னா அவர் பழகிறதெல்லாம் சாதாரண மிருகங்கள் கிடையாது. தேவர் பழகிறதெல்லாம் என்ன மாதிரியான மிருகங்கள் அப்படின்னா புலி, சிங்கம், கரடி, யானை, இப்படி எல்லாமே நம்மளை பயமுறுத்தக்கூடிய மிருகங்களோட அவர் பழகக்கூடியவர். அப்படி பழகக்கூடியவருக்கு நேரெதிர் தான் இவர் எம்ஏ திருமுகம். மிருகம்னாவே ரொம்ப பயந்துக்குவார். இவர் ஷூட்டில் இருந்தால் மட்டும்தான் எல்லா மிருகத்தையும் பயன்படுத்துவாரே தவிர அவர் இல்லாத சமயத்தில் மிருகங்களை பயன்படுத்த மாட்டாங்க. அப்படி எடுக்கப்பட்ட சமயத்தில் வேட்டைக்காரன் திரைப்படத்தில் சிங்கத்தோட எம்ஜிஆர் சண்டை போடணும். எம்ஜிஆர் சண்டை போடணும் அப்படின்னப்ப சிங்கத்தை வந்து கூண்டிலிருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு முந்தி என்னெல்லாம் ஏற்பாடு செஞ்சிடுறாங்கன்னா, இவர் வெளியூருக்கு போயிடுறார். தேவர் அன்னைக்குங்க ஏதோ வெளியூருக்கு போயிட்டார். வெளியூருக்கு போன சமயத்தில் தேவர் வெளியூருக்கு போன சமயத்துலையும் தன்னுடைய ஆட்கள் 10 பேரை பழக்கியிருந்தார் மிருகங்களோட பழகிறதுக்கு. வலையை ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டாங்க, 10 பேர் தயார் நிலையில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10 அடிக்கு ஒரு குழி கிணறு மாதிரி வெட்டி அதை சுற்றி வளைச்சி அந்த கிணத்துக்குள்ளே அந்த 10 அடி குழிக்குள்ளே தள்ளி விட்டால் அதுக்கப்புறம் வேறு பக்கம் குழி நோண்டி அதை பறிச்சு சிங்கத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பிளானில் குழியும் வெட்டி வச்சுருந்துருக்காங்க. வெட்டி வச்சதப்ப இவருக்கு வந்து ஏற்கனவே உதறுது. யாருக்கு? எம்ஏ திருமுகத்துக்கு ஏற்கனவே உதறுது. அங்கே யாருமே இல்லை, இவர் மட்டும்தான் ஷூட் பண்ணிகிட்ருக்காரு. எம்ஜிஆர் வந்து ரெடியாக சிங்கத்தோடு சண்டை போடுறது ரெடியாக நிற்கிறாரு. கேமரா ரெடி ஸ்டார்ட்னு சொன்னது தான் அந்த சிங்கம். அது வரைக்கும் அமைதியாக நின்றுருந்த சிங்கம் இவர் மேலே பாஞ்சிருச்சு. பாஞ்சதும் மனுஷன் எவ்வளோ சிங்கம் பாஞ்சது அப்படி பதட்டமாக இருக்கும். ஓடுறாரு மனுஷன் தலை தெரிக்க குயோ முறையோடு கத்திக்கிட்டு. இவங்க எல்லாம் பின்னாடியே ஓடுறாங்க. ஓடனா கடைசியாக அந்த ஆள் போய் கால் தடிக்கு எதுக்குள்ளே விழுது, அந்த 10 அடி குழிக்குள்ளே அந்த ஆள் விழுந்துடுறாரு எம்ஏ திருமுகம். விழுந்ததுக்கப்புறம் சிங்கமும் அப்படியே பார்த்துட்டு இருந்த சிங்கம் அந்த குழிக்குள்ளே விழுந்துருச்சு. அவ்வளோதான் அவர் சாகாதானே சாப்பிட்டு உள்ளவரை அவர் குயோ முறையோடு கத்துறாரு. சுற்றி இருக்கிற அந்த குழுவெல்லாம் நின்று வேடிக்கை பார்க்குறாங்களே தவிர கையை பசங்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. இவருக்கு அவ்வளோதான் நம்ம செத்தோம், சிங்கம் கையில் சிக்கிட்டோம், நம்ம செத்தோம் அப்படிங்கிற மனநிலைக்கு அவர் வந்துட்டார். வந்த சமயத்தில் திடீர்னு ஒரு 5 அடியில் ஒரு ஆள் வந்து 5.5 அடிக்கு மேலே ஒரு ஆள் வந்து நடுவில் வந்து குதிக்கிறார். குதிச்ச அப்புறம் பார்த்தா எம்ஜிஆர் வந்து குதிச்சிட்டாருங்க. குதிச்சதுமே இவர் போய் பாதுகாப்பாக எம்ஜிஆர் பின்னாடி நின்றுட்டார். சிங்கத்துக்கு எதிராக அப்படி தைரியமாக நிற்கிறாரு. சிங்கமும் அவரை தாக்குறதுக்கு ரெடியாக நிற்கிது. அதை பார்த்ததும் குழுவினருக்கு எப்படி இருக்கும் நல்லா யோசிங்க. ஜனங்க ஏற்கனவே மக்கள் தலைவர் மேலே எவ்வளோ உயிராக இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது தேவர். தேவர் வந்து சிவாஜி எம்ஜிஆர்னால் அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு. அப்படி எம்ஜிஆர் மேலே அந்த சிங்கம் ஏதாவது ஒரு சின்ன கீரல் போடுச்சுன்னா கூட தேவரும் நம்மளெல்லாம் உயிரோடு விட மாட்டார். இந்த ஜனங்களும் நம்மளை உயிரோட கொன்னே போட்டுருவாங்க. எவன் பார்த்தது வேட்டைக்காரெல்லாம் படத்தை எவன் குழு வச்சதுன்னு சொல்லி நம்மளை கொல்லுவாங்களா கொல்ல மாட்டாங்களா பயத்திலேயே அந்த 10-15 பேரும் உள்ளே குதிச்சிட்டாங்க. குழிக்குள்ளே குதித்து அடித்து பிடிச்சி அந்த சிங்கத்தை ஒரு வழியாக கொண்டு போய் கூண்டில் அடைச்சிட்டாங்க. இதில் என்ன நிகழ்வு நடந்ததுன்னா, நிஜத்தில் ஏன் அவர் ஹீரோன்னு எம்ஏ திருமுகம் சொல்லியிருக்கார் அப்படின்னா, அத்தனை பேர் சுற்றி வேடிக்கை பார்க்குறாங்க, அவரை போய் காப்பாற்றணும் யாருக்குமே தோணலை. ஆனால் உடனடியாக அங்கே குதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை வந்து எல்லாருக்கும் இருக்காது. ஏன்னா அங்கே ஒரு பயம்தான் இருக்கும். அங்கே இருக்கிறது வந்து சாதாரண ஒரு கரடி குட்டியோ இல்லை இந்த குட்டியோ கிடையாது, யானைக்குட்டியோ, அது வந்து சிங்கம். அதுக்கிட்ட போய் நாம் நிற்கணும்னா அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். இவர் போய் தனியாக குதிச்சு நிற்கிறார். நின்னதை பார்த்ததுன்னா இவங்களுக்கு அடுத்தது எல்லாத்துக்கும் ஒரு குருட்டு தைரியம் வந்து குதிக்கிறாங்க. இல்லைன்னா யாருமே குதிக்கல அப்படின்னா எம்ஏ திருமுகம் சுவாகா தான், சிங்கத்துக்கு சுவாகா ஆகிருப்பார். அதனால தான் எம்ஏ திருமுகம் வெகுவாக பாராட்டியிருக்கிறார் அவரை. அவர் நிஜத்துலேயும் ஹீரோ தாங்க, அவர் இல்லைன்னு இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய மக்கள் திலகத்தின்
வீரம் எவ்வளவு எவ்வளவு வீரம் சேர்ந்தவர் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலிமா உங்களுக்கு குறிப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். நான் சொன்ன இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஜானகி ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். பாய்.